ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, சாங் வேணுமா சாங் இருக்குது, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் கதை எங்கே இருக்குது? ஒரு ஃபேமிலி பேஸ்டு கதை, ரொம்ப அட்டா பழசு ஒரு டெம்ப்ளேட்டு கதை. அடுத்து இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது, கிளைமேக்ஸில் நடக்க போகுது, அடுத்த சீன் என்ன அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிய அளவுக்கு ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு கதை. அந்த கதையில் எமோஷன் ஒர்க் அவுட் ஆனால் தான் ரொம்ப பெரிய ப்ளஸ். அந்த எமோஷனும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத ஒரு கதை. இப்படிப்பட்ட ஒரு கதையை 2 மணி நேரம் 52 நிமிஷம் படம் பார்க்க வச்சு ஆடியன்ஸுக்கிட்ட ஒரு பாஸ் மார்க் வாங்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டர் தளபதி விஜய் அவரால் மட்டும்தான் முடியும். இந்த படத்தில் அவர் அதான் பண்ணியிருக்காரு. ஒரு ஒன் மேன் ஷோ அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாரிசு ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதே. சரத்குமார் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு 3 பசங்க, ஜெய், அஜய், விஜய் அப்படின்னு 3 பசங்க. ஸோ இவங்க 3 பேர்த்தில் யார் நம்மளுடைய கம்பெனியை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது விஜய்க்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்குது, அவருக்கு எந்த ரீசனால் அதை வந்து கிடைக்குது, அதை வந்து எப்படி இவர் சமாளிக்கிறாரு, கடைசியில் அந்த குடும்பத்துக்கும் அந்த கம்பெனிக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன். படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கமர்ஷியல் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ இன்ட்ரோ, அப்புறம் வந்து அந்த ஃபேமிலி அந்த ஜாலியான விஷயங்கள் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே ஒரு ஜாலியாக ஃபன்னாக தான் போயிட்டு இருக்குது. பட் ஆனால் இடையில அங்கங்கே லாக் ஆகுறது இந்த எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறதுல தான் வந்து லாக் ஆகுது. ஈவன் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க எந்த எமோஷனும் ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் சரத்குமாருக்கும் விஜய்க்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வரக்கூடிய ஒரு எமோஷன் இருக்கும். விஜய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எமோஷன் ஒர்க் அவுட் ஆயிருந்தா அந்த இடத்துல அங்கங்கே வரக்கூடிய அந்த லாக்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் வருது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்துடும். அந்த ஸ்க்ரீனில் வரும்போது என்னடா அது ஒன்று புதுசாக இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டிருக்கும். பட் அதையும் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் விஜயோட ஹியூமர் சென்ஸ் வந்து எல்லாத்தையும் மறக்க வச்சு போர் அடிக்காமல் கொண்டு போயிருது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபை. செகண்ட் ஆஃபில் தான் ஃபேன்ஸுக்கான மாஸ் சீக்வன்சஸ்ஸு, விஜய் நல்லா புகுந்து விளாட்றதுக்கான விஷயங்கள்லாம் வந்து செகண்ட் ஆஃபில் இருக்குது. அந்த ஒரு விஷயந்தான் வந்து இந்த படத்தை முழுக்கவே ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் செகண்ட் ஆஃப்லேயும் எல்லாத்துலேயும் ஒரே பிரச்சனை தான். எண்டாகும் போது கூட அப்படியே ஸ்லோ டவுனாக ஒரு மெசேஜை சொல்லி முடிக்கிறதுங்கிறது இது ஓகே, ஒரு நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் முழுக்க எப்படியோ கொண்டு போய் கரை சேர்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் பழனி அவருடைய விஷுவல்ஸு, அதுக்கப்புறம் தமனோட மியூசிக், இந்த 3 தான் இந்த படத்தை 90% கொண்டு போய் எப்படியோ காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லணும். டேரக்டர் வம்சிக்கு கிரெடிட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை ஸ்க்ரீன் பிளே பண்ணி போர் அடிக்காமல் கொண்டு போகிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சவால். அவர் ட்ரை பண்ண எமோஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அந்த தேம்பி தேம்பி அழுவாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு இடத்துல கூட கண்ணீர் வர்ற அளவுக்கு ஒரு சீன்லாம் வந்து கிடையாது. ஸோ அந்த விஷயமே வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு அப்படியே போய் சேர்ந்துருது, கரை சேர்ந்துருது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அதுக்கான கிரெடிட் கண்டிப்பாக வம்சிக்கும் சேரும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோமா, ஃபஸ்ட்டு விஷயம் தளபதி விஜய், அவருடைய ஹியூமர் இந்த படத்தில் நிறைய இடத்துல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அவர் கொடுக்குற அந்த மேனரிசம், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தேட்டரில் வந்து செமையாக வந்து சிரிப்பு சத்தம் வருது, கிளாப்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அடுத்து அவருடைய டான்ஸ், மனுஷன் எப்படியோ வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணி விட்டுறாரு. சரியான ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டைமும் நிரூபிச்சிட்டே இருக்காரு. ஸோ அந்த டான்ஸில் கண்டிப்பாக வழக்கம் போல் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது ப்ளஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திக் பழனி சினிமாட்டோகிராஃபரோட விஷுவல்ஸ், இந்த படத்தில் வரக்கூடிய விஷுவல்ஸு, அதில் வரக்கூடிய லைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த ஸ்லோ மோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தமன் மியூசிக் பண்ணியிருக்கதும் இந்த ரெண்டு காமோ வந்து அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக விஷுவல்ஸை பற்றி எல்லாருமே பேசுவோம், அந்தளவுக்கு மாசா வந்து காமிச்சிருக்காரு. தமிழுடைய மியூசிக்கும் சரி சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்பவே பக்காவா இருந்துச்சு, எல்லா சீன்ஸையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ படத்துடைய மைனஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸ் எந்த இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலமாக அவங்க வந்து சொன்னதே எமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும், கடைசியில் வந்து தேம்பி தேம்பி அழுவீங்க அப்படின்ட்டு. அந்த விஷயம் எதுவுமே இந்த படத்தில் வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை, எமோஷன்ஸ் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டாவது விஷயம், இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் முதற்கொண்டு அந்த அண்ணன் தம்பியாக வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த டைலாக் தான் ரொம்ப பழைய டைலாக், அதே டைலாக் இவங்க பேசுவாங்கன்னு மைண்டில் நினச்சிட்டு இருப்போம், அடுத்த சீனில் விஜய்கிட்ட அதையே பேசுவாங்க, விஜய் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றி பேசுவார். ஸோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபுளாக அப்படியே பேசுவாங்க, அந்த நம்ம நினச்சதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப என்னடா இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சலிப்பு ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு வரும். 3வது விஷயம், இந்த வாத்தலைவா படத்தில் வரக்கூடிய சிஜிலாம் வந்து நிறையவே அப்ரப்டாக தெரிஞ்சிச்சு, அந்த பேக்ரவுண்டு வந்து ஒட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கிரீன் மேட் யூஸ் பண்ணி எடுத்து ஒட்டியிருக்காங்கங்கிறது வந்து தெரிஞ்சுது அப்ரப்டாக.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவுமே வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு, அதாவது கூஸ்பம்ஸாக ஒரு பேங்கான ஒரு இன்ட்ரோ கிடையாது, ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு இன்ட்ரோவாக இருந்தது. அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த இன்ட்ரோவும் இல்லை அப்படிங்கிறதும் வந்து ஒரு மைனஸாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகாவோட கேரக்டர் வந்து உண்மையிலே இந்த படத்தில் ரொம்ப கம்மி போர்ஷன்ஸ். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, டான்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் பண்ணல. ஆனால் அவங்க போர்ஷன்ஸ்லாம் எங்கெங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் எங்கெங்கெல்லாம் பாட்டு வருதோ அதுக்கு ஒரு சீன் முன்னாடி தான் ராஷ்மிகா வராங்க, அதுக்கப்புறம் பாட்டு வந்துடுது, அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. திருப்பி ஒரு பாட்டு வர்றதுக்கு ஒரு சீன் முன்னாடி வருவாங்க. இது வந்து அந்த கேரக்டரை பெருசாக அந்த அளவுக்கு ஒரு லவ் போர்ஷன் வந்து நிறையா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசாக வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அந்த மாதிரி போர்ஷன்ஸும் வைக்கல. அங்கங்கே இவங்க வந்து போகிறனால அந்த கேரக்டர் நம்மளுக்கு பெருசாக வந்து நிற்கலை. ஆனால் இவ்வளோ மைனஸ் இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இது எதுவுமே பெருசாக கண்ணுக்கு தெரியாது. அவங்க வந்து கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆன் தி ஹோலாக இந்த வாரிசு படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டீசெண்டான ஒரு டைம் பாஸ் மூவி அப்படி தான் சொல்லணும். ஆஹா ஓஹோன்னு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு பெருசான அட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. தளபதி விஜய்வருடைய பெர்ஃபார்மன்ஸை தவிர மற்ற எதுவும் கிடையாது. பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் சும்மா இன்றைக்கி ஃபேமிலியோடு வெளியே போகணும், ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு டைம் பாஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரிசு படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.5 out of 10. இந்த படத்தை பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தந்துக்கிறேன். அண்டில் தென், ஸ்டார்ட் அப் பை ஃப்ரம் ராம்.